ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மாங்காய் சீசன் வந்தாச்சு. அப்புறம் என்னங்க, ஒரு வருஷத்துக்கு கூட கெட்டு போகாத மாதிரி நல்ல சுருக்குன்னு சூப்பரான டேஸ்ட்டில் மாங்காய் ஊறுகாய் எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க தேவையில்லைங்க, வெளியவே வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கும் கெட்டு போகவே போகாது, அருமையான சுவையில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். நம்ம எந்த வெரைட்டி ஆஃப் மாங்காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் பண்ணும்போது கொஞ்சம் அந்த இனிப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் தான் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த குண்டு மாங்காய் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான். முதல்ல இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. சுத்தமாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து சில பேர் வந்து தோலையெல்லாம் எடுத்துகிட்டு கூட போடுறாங்க, பட் நான் வந்து தோலோடு தான் பண்ணுவேன். கட் பண்ணிவிட்டு அந்த சீடு இருக்கிற பாட்டை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சது எல்லாத்தையுமே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் எடுத்துட்டேன். நான் வந்து அந்த மூணு மாங்காயில் ஒரு மாங்காய் வந்து வச்சுட்டேங்க, ரெண்டு தான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு மூணையும் பண்ணலான்னு தான் நினச்சேன், பட் கட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது, அதனால நான் ஒரு மாங்காய் விட்டுட்டு மிச்சம் ரெண்டை மட்டும் வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வெயிலில் வைக்க போகிறோம். நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இதை வெயிலில் காய விட போகிறேன். அப்போ தான் வந்து இது நல்லா சுருண்டு வரும். அடுத்ததாக இதுக்கு வந்து நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். இந்த ரெண்டு மாங்காவுக்கும் உண்டான அளவை மட்டும்தான் சொல்கிறேன். இந்த பொடியை வந்து நான் முழுசாக யூஸ் பண்ணிக்க போகிறேன், அதனால் நீங்கள் தாராளமாக இதே அளவில் நீங்கள் செய்யலாம், ரொம்பவுமே சரியாக வரும். இப்போ இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டாச்சா, அதுக்கப்புறம் அதே ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு மடங்கு வெந்தயம் போடுறீங்கன்னா ரெண்டு மடங்கு கடுகு போடணும். நீங்கள் அளவுகளை கூட்டி செய்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மாங்காய் இன்னும் அதிகமாக போடுறீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ இதில் ரெண்டுமே வந்து பொன்னிறமாக வந்து கடுகு நல்லா படப்படப்படன்னு வெடிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்கணும். ஓகேவா? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஊறுகாய்க்கு வெறுமனே வெந்தயத்தை மட்டும் வறுத்து வெந்தய பொடி மட்டும் பண்ணுவாங்க. ஆனால் இந்த புளிக்குழம்பு அப்புறம் ஊறுகாயெலாம் பண்ணும்போது இந்த கடுகை மட்டும் கூட சேர்த்து வறுத்து போட்டு பண்ணி பாருங்கள். அந்த ஊறுகாய் வந்து சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைங்கன்னா இந்த மாதிரி இப்போ செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரெண்டுமே வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஊறுகாய் வந்து காலையில் வந்து நான் ரெடி பண்ணேன், ஈவினிங் வரைக்கும் நான் காய விட்டுட்டேன். நீங்கள் ஒரு டூ டேஸ் கூட உங்களுக்கு நல்லா வெயில் இல்லைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இந்த டைமில் வெயில் காய்ச்சது இல்லையா, ஸோ சரியாக இருக்கும் ஒரு நாள் பண்ணாலே. நான் அளவுக்காக வந்து ஒரு டம்ளரில் போட்டுக்கிறேன், நீங்கள் ஒரு கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாங்காவை எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளையே நம்ம வந்து டம்ளர்லேயே வந்து நம்ம எண்ணெய் அப்புறம் வந்து பொடி இதெல்லாமே வந்து காரப்பொடி எல்லாமே நம்ம அளந்துக்கலாம். அதுக்காக தான் இப்படி அளந்துக்கிட்டேன். இது வந்து ஒரு அஞ்சு கப் அளவுக்கு இருக்குது, ஒரு சின்ன டம்ளரில் அஞ்சு டம்ளர் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நான் மாற்றி வச்சுட்டேன். மாற்றி வச்சதுக்கப்புறமா இதில் இது எல்லாத்துக்குமே நம்ம இதே டம்ளரை தான் யூஸ் பண்ணணும், மற்ற பொருள் அளக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ முதல்ல நம்ம உப்பு போடணும். நிறைய பேர் வந்து உப்பு மட்டும் போட்டு வெயிலில் வந்து வைப்பாங்க, அப்படி வச்சும் நம்ம பண்ணலாம், இந்த மெத்தடும் பண்ணலாம். உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் எப்படி எப்பயுமே பண்ணுவீங்களோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு அரை கப் அளவுக்கு, அதாவது அரை டம்ளர் அளவுக்கு உப்பு போட்டேன். ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பொடி, அதை வந்து போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வருது. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே உள்ளே வந்து சேர்த்துட்டேன். அடுத்ததான் இதுக்கு தாளிப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தணும். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். நம்ம வந்து பத்தலைனா அப்புறமா கூட எண்ணெய் சூடு பண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்ததான் அதே டம்ளரில் பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி, கடையில் வாங்கின மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம போடக்கூடாது, முதல்ல என்ன பண்ணணும்னா அளந்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வந்து நல்லா சட சட சடன்னு பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அளந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அரை டம்ளர் அந்த காரப்பொடி மிளகாத்தூள், அதை வந்து கொஞ்சம் இந்த எண்ணெயோட சூடு குறைஞ்சதுக்கப்புறம் இதில் சேர்த்தணும். உடனே சேர்த்துடாதீங்க, கண்டிப்பாக கருகி போயிடும். கொஞ்சம் நேரம் ஒரு செகண்ட் கழித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உடனே அந்த மாங்காய்க்குள்ளே சேர்த்துருங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாங்காயோட
சாரி அந்த ரெட் சில்லி பவுடரோட பச்சை வாசம் போயிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே டைரெக்டாக வந்து மாங்காய்க்குள்ளே ரெட் சில்லி பவுடரை போட்டுட்டிங்கன்னா அதை விட இது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா பவுடரும் நல்லா அந்த மாங்காய் கூட சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு ஜாடியில் வந்து போட்டு வச்சிட போகிறேன். ஊறுகாய்க்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஜாடி அதில் வந்து போட்டு வச்சிடலாம். இதை வந்து ஒரு 4-5 நாள் டெய்லி காலையில் காலையில் எடுத்து எடுத்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடியில் இருக்கிற அந்த பகுதி வந்து மேலே வர மாதிரி அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த உப்பு போட்டதில் அந்த எல்லாமே நல்லா உறிஞ்சி மாங்காய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நான் ஒரு ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, இந்த ஜாடி வந்து கொஞ்சம் அவ்வளோ வந்து டைட் இல்லைங்க, கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன், இந்த சில்வர் ஃபாயில் போட்டுட்டு அதுக்கு மேலே மூடி வச்சுட்டேன். நீங்கள் வந்து இந்த துணி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து கூட கட்டி விட்டுடலாம். லைட்டாக காற்று போகும், அதே நேரத்தில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாமையும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். டெய்லி டெய்லி வந்து நீங்கள் எடுத்து லைட்டாக கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ பாருங்களேன், நான் வந்து ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சொன்னேன்ல முதவே எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தேன். உங்களுக்கு இப்போ பார்க்கும் போதே தெரியும் அந்த மாங்காவோட தோலெல்லாம் அப்படியே கலர் மாதிரி சூப்பராக நம்மளோட ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த மாங்காய் ஊறுகாவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா இந்த டைமில் கூட நீங்கள் எண்ணெயை நல்லா சுட வச்சு காய்ச்சி ஊற்றிக்கலாம், கிடவே கிடாது. கொஞ்சத்தை மட்டும் நீங்கள் வந்து வெளியே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வேணுனாலும் வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.